என்னம்மா அங்க சத்தம்? வாப்பா வா, வந்துட்டியா? வந்துட்டேன். நாம்மா ஒரே நட்ஸா இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு. என்ன இன்னைக்கு ஸ்பெஷல்? ட்ரை ஃப்ரூட் லட்டு பண்ணலாம்னு இருக்கப்பா. ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டுவா? அம்மா செம்ம சத்தான மேட்டர் தான் நீங்க செய்யறீங்க. ஆமாப்பா, இது ஹெல்த்தியானது. டக்கு டக்கு டக்குன்ற என்னென்ன வச்சிருக்கேன்னு சொல்லு பாப்பா. பாதாம் பாது, பாதாம், பிஸ்தா, பிஸ்தா, இது எந்த, இது என்னது, இது முந்திரி, முந்திரி, இது என்னமா, இது அப்ரோட். ரெட் கலர்ல இருக்கு. ஆமா இருக்கு, இந்த மாதிரி கிடைக்குது, வெளிநாட்டுல எல்லாம் இருக்கும் அது. இது வந்து அத்திப்பழம். அத்திப்பழம் கரெக்டா? இது என்ன, இது போடுறது? இது கசகசா. கசகசா கிர்னி விதை. கிர்னி விதை, அதுக்கு அப்புறம் நெய். இது அது பாதாம் பிசினி பார். ஓ, பாதாம் பிசினி வச்சிருக்க. அண்ட் ஃபைனலா வந்துட்டு டேட் ஸ்டாப்பிங். ஆமா, இப்போ இது எல்லாத்தையும் போட்டு ஒரு mix பண்ணிட்டு லட்டு மாதிரி செய்ய போறியா? கட் பண்ணிட்டு நெய்ல போட்டு ஃப்ரை பண்ணுவேன். இப்ப பார், ஃப்ரை பண்ணிட்டு லட்டு பிடிக்க வேண்டியதா. லட்டு பிடிச்சி டெய்லி ஒரு லட்டு சாப்பிட்டா ஹெல்த்தியானது. ஓகே, ஜிம் போறவங்களும் யூஸ் ஆகும். இது புது மாப்பிளைக்கு நல்லது. சூப்பர்மா, சூப்பர்மா, வா வா வா, டக்கு டக்கு டக்குன்னு. இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு எப்படி செய்யணும்னு சொல்லி தெரியா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு? ஆ, வரேன்ப்பா, சொல்லித்தரேன்ப்பா. அம்மா, ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னதுமா? ஃபர்ஸ்ட் வந்து நெய் போட்டுக்கணும்ப்பா. நெய் வந்து கடாயில போட்டுக்கணும். ஆமா, தாராளமா போடலாம். ஃப்ரைங் பேன்ல தான் பண்ணணுமா? ஆமா. ஓகே, போட்டு நெய் சூடாகட்டும். ஓகே, நெய் வந்துட்டு சூடாயிரணும் கரெக்டா? ஆமா. ஓகே, சூடானதுக்கு அப்புறம் பாதாம் பிசினி ஃபர்ஸ்ட் போடணும். ஓகே, நான் ஒன்னொன்னா போட்டு வரேன். ஓகேமா, டன். நெய் சூடாயிச்சாமா? சூடாயிச்சுப்பா. அது பாருப்பா, பாதாம் பிசினி. இது பாதாம் பிசினி என்னம்மா, கல்லு மாதிரி இருக்கு. ஆமா, கல்லு மாதிரி இருக்கலாம். அது ஃப்ரை பண்ணணும்ப்பா. ஓகே, ஃப்ரை பண்ணி மேஷ் பண்ணா சரியாயிடும். என்னம்மா, பாதாம் பிசினி வந்துட்டு ஃப்ரை ஆயிடுச்சா? அந்த பாருப்பா, ஃப்ரை ஆயிடுச்சுப்பா. இது என்னம்மா தனியா எடுத்து வைக்கிற? ஆமாப்பா, எல்லாமே தனித்தனியா ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணணும். ஓகே, அதே நெய் அவ்வளவுதான். ஆமா, என்ன நெய் வேணா சேர்த்துக்கலாம். நம்மளுடைய இதுதான். ஆமா, நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சுல. இதுல வந்து சக்கரை, நாட்டு சக்கரை எதுவுமே கிடையாது. ஓகே, இந்த பேரிச்சப்பழம் தான். ஓகே, ஸ்வீட்டுக்கு. ஆமா, பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அம்மா வந்துட்டு சத்தான ஐட்டம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு போறவங்க எஸ்பெஷலா இதை ட்ரை பண்ணுங்க. இது பாதாம் பா. இது பாதாம், பாதாம வந்துட்டு கட் பண்ணி போட்டா கரெக்டா? அண்ட் நியூ கப்புள்ஸ்க்குலாம் வந்துட்டு இது பயங்கர ஸ்டாமினா கொடுக்கும். நான் எந்த விஷயத்த சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதனால வீட்டில் வந்து ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம். கரெக்டாமா? கரெக்ட்ப்பா. டெய்லி ஒரு லட்டு சாப்பிட்டா போதும்ப்பா. டெய்லி ஒரு லட்டு சாப்பிடணுமா? ஆமா. ஓகே, பாதியும் வடிகட்டி வச்சிருக்கியா? ஆமா. சோ இந்த மாதிரி ஒரு ஒரு நட்டை வந்துட்டு நீ பண்ணி ஃப்ரை பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சிருக்கீங்க. ஃப்ரை பண்ணி வச்சு கடைசில லட்டு குடிக்க வேண்டியதுதான். நெக்ஸ்ட் ஐட்டம் என்னதுமா? இதப்பா, அத்திப்பழம்ப்பா. கட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓ, அத்திப்பழம் கட் பண்ணி போட்டுறாங்க. பா, பாக்குறதுக்கே செம்மையா இருக்குமா அத்திப்பழம்லாம். முந்திரி நீங்க உள்ள போயிட்டீங்களா? போயாச்சு. முந்திரியும் உள்ள போயிட்டாங்க. ஓகே, இதெல்லாம் சும்மா சாப்பிட்டாவே வந்துட்டு செம்ம ஹெல்தியா இருக்கும். நீ வேற ஃப்ரை பண்ணி லட்டு வேற செஞ்சு கொடுக்குற. என்ன ஆக போறாங்களோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ். ஏன் சார், நல்லா செஞ்சு சாப்பிட்டா நல்லதுதான் உடம்புக்கு. நல்லதுதான். கண்ட கண்ட பூஸ்ட், ஹார்லிக்ஸ் எல்லாம் குடிக்கிறது இது நல்லது. அது என்னமோ கரெக்ட் தான். இதோ பிஸ்தாப்பா. ம், போடுமா? ஏம்மா அப்படியே எல்லாமே சேர்த்து ஒரேடியா பண்ணக்கூடாதா? இல்ல இல்ல, தனித்தனியா தான். ஓகேமா, நெக்ஸ்ட் என்னமா போட போற? தப்பா, இது வந்து சிவப்பு கலர் அக்ரோட் பா. இது ஆமா டியர் வியூவர்ஸ், இது பாத்தீங்கன்னா பிங்க் கலர் அக்ரோட்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹார்ட் பேஷண்ட் அண்ட் வந்து கொலஸ்ட்ரால்க்கு வந்து ரொம்பவே நல்லது. இது வந்து உன் தம்பி வெளிநாட்டுல இருந்து அனுப்பிச்சது. ஆ, பாருங்க அவங்களுடைய கண்டென்ட்ட வந்து அவங்க பதிவு பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம தம்பி வந்துட்டு வெளிநாட்டுல இருந்து அனுப்பிச்சானா, ஏய் சதாமே பாத்துக்கோ, உங்க அம்மா வந்து உன்னுடைய பேரை வந்து மென்ஷன் பண்ணுமா. சரி, மென்ஷன் பண்ணிட்டாங்க. பதியம் எடுத்து வச்சுட்டா கரெக்டாமா? ஆமாப்பா. ஓகே, டன். நெக்ஸ்ட் இந்த வெள்ளரி விதையும் கசகசா போடணும்ப்பா. அவ்வளவுதான். அவ்வளவுதான். நம்ம எல்லா ஐட்டம்ஸும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டியா? நான் எடுத்து வச்சிட்டேன் பார்ப்பா. பாக்குறதுக்கே செம்ம கலர்ஃபுல்லா இருக்கு. ஆமாப்பா, இது வந்து லட்டு பிடிக்க வேண்டியதான். உருண்டை பிடிக்க வேண்டியதுதான். ஓ, இதுதான் நீ லட்டு பிடிக்க வேண்டியதுதான் சொன்னியா? ஓகே ஓகே ஓகே. என்ன பிசைஞ்சிட்டு இருக்க? இதான் ஷேப் பண்ணல. ஓஹோ, டியர் வியூவர்ஸ் பார்த்தீங்களா, நம்ம அம்மா வந்து எவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ப்ராடக்டை வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இது வந்து எல்லாம் ஒரு 100 கிராம் 100 கிராம்ப்பா.
எல்லாம் ஒரு 100 கிராம் 100 கிராம் தான். இது கொஞ்சம் காஸ்ட்லி பட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இது வந்து வெரி 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 ஹெல்த்தி ப்ராடக்ட். இது நீங்கள் உங்கள் கிட்ஸ்க்கு எஸ்பெஷலாக வந்துட்டு இந்த பிஸ்கெட்ஸு அதுக்கப்புறம் இந்த சாக்லேட்ஸ் வாங்கி தரதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அண்ட் எஸ்பெஷலி நம்மளை ஐடி பீப்புள்ஸ், ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா, இது டெஃபினட்டாக இது வந்து டெய்லி ஒன்று ஒன்று வந்து சாப்பிடுங்க. கரெக்டாமா? கரெக்ட்ப்பா. அண்ட் நியூலி மேரிட் கப்புள்ஸ், அதுக்கப்புறம் யங் பீப்புள்ஸ், பேச்சுலர்ஸு, வயசானவங்க எல்லாருமே வந்து இதை வந்து ட்ரை பண்ணி சமைச்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்னம்மா பிசைஞ்சிட்டே இருக்க, முடிப்பியா இல்ல நாளைக்கு முடிப்பியா? ஏய் முடிச்சிட்டேன்ப்பா. என்ன பண்ணே? அவ்வளவுதானா? அவ்வளவுதான்ப்பா, வெச்சிட்டே வரேன் நான். ஓகே வியூ. ஆற வெச்சு டப்பால போட்டு வெச்சிரணும். அம்மா, எவ்வளவு நாள் இது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்? ஒரு மாசம். ஒரு மாசம் வரைக்கும் தாங்குமா? ஏதோ சொல்றாங்க, கேட்டுக்கோங்க. டியர் வியூவர்ஸ், இன்னொரு விஷயம் வந்துட்டு இவங்க லட்டு செய்கிற கேப்லேயே வந்து நான் ரெண்டு லட்டு வந்து சாப்பிட்டுட்டேன் ஆல்ரெடி. அதனால தான் இன்னும் தெம்பாக பேசிகிட்டு இருக்கேன். இன்னொரு லட்டு கூட சாப்பிடு. போதும்மா போதும், சாப்பிட்டு பாருப்பா, பிச்சு பாரு. பாருங்க டியர் வியூவர்ஸ், லட்டு பார்த்தீங்களா? லடோ லடோ சும்மா பயங்கரமாக வந்திருக்கு. இந்த நட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியுது. கரெக்டாம்மா? கரெக்டுப்பா. ஓகே டியர் வியூவர்ஸ், உங்களுக்கு வந்துட்டு மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். எங்களுடைய வீடியோவில் வேறு ஏதாவது சேஞ்சஸ் இல்லை இம்ப்ரூவைசேஷன் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து எங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். கரெக்டாம்மா? கரெக்டுப்பா. சம்பாதிக்கிறதே சாப்பிட்றதுக்குப்பா. நல்லா வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க. எங்களுடைய சேனலுடைய நோக்கமே அதுதான். ஹோம் குக் ஃபுட் இஸ் த பெஸ்ட் ஃபுட். கரெக்டாம்மா? கரெக்டுப்பா. ஹோட்டல்லாம் போய் சாப்பிடாதீங்க, சாப்பிடாதீங்க, வீட்லயே சமைச்சு சாப்பிடுங்க. அண்ட் நம்ம சேனல்ல வந்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.